ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. வெல்கம் டு ஷாதிஸ் ஹோம்ஸ்டே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான ரசங்க. சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். என்னன்னு பார்க்குறீங்களா? நண்டு ரசம் செய்ய போகிறோங்க. நெஞ்சு சளிக்கு ரொம்பவே நல்லது. ஸோ நண்டு ரசம் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம 200 கிராம் நண்டு வாங்கி கிளீன் பண்ணி வச்சுருக்கோங்க. சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி, 1 கைப்பிடி பூண்டு, 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பெருசாக இருந்ததுன்னா 1 போதுங்க. கொத்தமல்லி தலை, பச்சை மிளகாய், சீரகம் 1 ஸ்பூன், மிளகு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம், இஞ்சி 1 சின்ன துண்டு, கருவேப்பிலை, இவ்வளோ தாங்க தேவை. இப்போ நம்ம நண்டு ரசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது நம்ம மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருக்க சீரகம், மிளகு, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இது எல்லாமே ஆட் பண்ணிட்டோங்க. கூடவே 1 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிவிட்டேன். இதை நல்லா கொரகொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கொரகொரன்னு அரைச்சா போதுங்க. இப்போ நம்ம ரசத்துக்கு தாளிச்சு விட்டுறலாம். நான் இன்னைக்கு குக்கர்ல தான் செய்ய போற ரசம். சோ நண்டு அப்படியே வெந்துரும், நம்ம முழுசா தான் ஆட் பண்ண போறோம். 1 ஸ்பூன் ஊத்திக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்க 1/2 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சதும் நம்ம அரைச்சோம் இல்லைங்களா மசாலா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வணக்கு வணக்கிக்கலாங்க. இந்த மசாலா கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா நண்டு, அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நண்டு ஆட் பண்ணியாச்சுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா கூட இறங்குற மாதிரி நம்ம நண்டு நல்லா மசாலா கூட கோட்டாயி நல்லா கிளறி விட்டுட்டோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளியை ஒன்று பார்த்தியா பிசைஞ்சாலும் சரி, இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சிக்கிட்டாலும் சரி, இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போது இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம மல்லித்தூளுக்கு பதிலாக ரசத்துக்கு அரைக்கும் போதே 1 ஸ்பூன் வரமல்லி கூட ஆட் பண்ணியிருக்கலாம், அது டேஸ்ட்டாக இருந்திருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. நமக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டோங்க. இது கூட வாசத்துக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணி நம்ம மூடி வச்சிடலாம். 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. நண்டு நல்லா வெந்து ரசம் ரெடி ஆயிரும். 5 விசில் விட்டோங்க. நம்மளோட நண்டு சூப்பராக வெந்துடும். இந்த நண்டு ரசத்தை நீங்கள் சாதத்துக்கூடையும் சேர்த்து சாப்பிட்லாம், சூப்பாகவும் குடிக்கலாம். ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.